ஹலோ குட்டீஸ், நம்ம டூ ஜென்டில்மேன் ஆஃப் விரோனா அப்படிங்கிற ஒரு ப்ரோஸை பார்ப்போம். இதோடைய ஆத்தர் வந்து ஏஜே க்ரானன் அண்ட் ஆம் யோர் ஸ்ரீதேவி. இந்த ப்ரோஸில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, ஹியர் இஸ் அ ஸ்டோரி அபவுட் லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி டிஸ்பிளேட் பை டூ லிட்டில் பாய்ஸ் இன் தர் ஆக்ஷன்ஸ் டு சேவ் தி லைஃப் ஆஃப் தேர் சிஸ்டர். ஸோ இந்த ப்ரோஸ் நமக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஒரு ரெண்டு அண்ணனுங்க, குட்டி குட்டி பாய்ஸ், டூ லிட்டில் பாய்ஸ் வந்து தன்னோட சிஸ்டரை எப்படிலாம் வந்து லவ் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்க மேலே ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்காங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் அவங்க தங்கச்சிக்காக, அவங்க தங்கச்சியோ அக்காவோ பண்ணுறாங்க, எவ்வளோ சின்சியராக இருக்காங்க, அவங்க எவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சிஸ்டர்கிட்ட என்ன அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ சஃபர்ஸ் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் தி ஸ்பைன். ஸோ டிபி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் வந்து டிபி. ஸோ அதில் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய தன்னுடைய சிஸ்டருக்காக இந்த ரெண்டு லிட்டில் பாய்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க லைஃப்பில், என்னெல்லாம் தியாகங்கள் பண்ணுறாங்க, என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ லவ் அவங்க சிஸ்டர் மேலே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த ப்ரோஸை நமக்கு சொல்ல போகிறாங்க. ரீட் த ஸ்டோரி டு ஃபைண்ட் அவுட் ஹவு தேர் ஆக்ஷன்ஸ் கிவ் அ நியூ ஹோப் ஃபார் ஹியூமனிட்டி. ஸோ இந்த ஸ்டோரியை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமனிட்டி அதாவது மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இங்கே புரியும். ஸோ நமக்கே ஒரு ஹோப் வரும். ஸோ மனுஷங்களை இப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்கு வரும். ஸோ லெசனுக்குள்ளே போகலாம். ஆஸ் வி ட்ரோவ் த்ரூ த ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் தி ஆல்ப்ஸ், டூ ஸ்மால் பாய்ஸ் ஸ்டாப்ட் அஸ் ஆன் தி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் விரோனா. அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த டவுனுடைய வெளியே கொஞ்சம் தள்ளி, ஒரு மெயின் சிட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெரோனாவுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு பாய்ஸ் அந்த ஆல்ப்ஸ் மலையுடைய அந்த ஃபுட் ஹில்ஸில் இருக்காங்க. அந்த ரெண்டு பாய்ஸ் வந்து இப்போ இவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. ட்ரோவ் அப்படின்னா ட்ரைவுடைய பாஸ்ட் டென்ஸ் தான், ட்ரோவ் இல்லையா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த ஃபுட் ஹில்ஸ், ஆல்ப்ஸுடைய ஃபுட் ஹில்ஸ் வழியாக இவங்க போயிட்டுருக்கும் போது இவங்கள அந்த ரெண்டு பாய்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த வேர் செல்லிங் வைல்டு பெரிஸ். ஸோ எதுக்காக ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா, அவங்க வைல்டு ஸ்ட்ராபெரிஸ் விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதை விற்கிறதுக்காக இவங்கள வந்து அவங்க நிறுத்துறாங்க, கை போட்டு நிறுத்துறாங்க. டோன்ட் பை, வான் லூகி. ஸோ லூகி அப்படிங்கிறவர் அவருடைய டாக்டர் டிரைவர், காஷியஸ் டிரைவர். ஸோ அவருடைய கார் டிரைவர் என்ன சொல்கிறார், வேண்டாம் வேண்டாம் இவங்ககிட்ட நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட் இன் விரோனா பிசைட்ஸ் தீஸ் பாய்ஸ். ஸோ இந்த பசங்ககிட்ட கிடைக்கிறத விட இன்னும் பெட்டராக வந்து நமக்கு விரோனாவில் கிடைக்கும், நீங்கள் இவங்கள்ட்டலாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர், லூகி அப்படிங்கிற டிரைவர் வந்து சொல்கிறாரு. ஹி ஷ்ரக்ட் ஹிஸ் ஷோல்டர்ஸ். ஷ்ரக்ட் அப்படின்னா ஆக்ஷனில் காட்டுறது, நம்ம ஷோல்டர் அப்படி தூக்கி காட்டுவோம், எனக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷோல்டரில் தூக்கி காட்டுவோம் இல்லையா. ஸோ அதான் வந்து ஷ்ரக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஷோல்டரை தூக்கி காட்டுறாரு, டு கன்வே ஹிஸ் டிஸ்அப்ரூவல் ஆஃப் தேர் ஷாபி அப்பியரன்ஸ். அந்த ரெண்டு குழந்தைங்க பார்க்கும்போது ரொம்ப அழுக்கா, ரொம்ப கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுருக்கிறத பார்த்து ஷாபின்னா ரொம்ப அழுக்காக இருக்கிறது பார்க்க ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது, அதுதான் ஷாபி சொல்கிறோம். ஸோ அவங்க பக்கத்தில் ரொம்ப ஷாபியாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்கள்ட்ட நீங்கள் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஷோல்டரை ரேஸ் பண்ணி அந்த டிரைவர் வந்து சொல்கிறாரு, டிஸ்அப்ரூவ் பண்ணுறாரு, வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் பாய் ஹேட் ஆன் அ ஓர் ஜெர்சி. ஜெர்சி அப்படின்னா மேலே போட்டுக்கக்கூடிய அந்த ஷர்ட், அந்த ட்ரெஸ் மேலே போட்டுக்கக்கூடிய அந்த டிஷர்ட், ஷர்ட், ஸ்வெட்டர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் மேலே போட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஓன் ஆயிட்டு, ஓன் அப்படின்னா கிழிஞ்சு போ, கந்தலாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து, ஸோ ஓன் ஆர் ஜெர்சி ஒரு பையன் போட்டுட்ருக்கான், அண்ட் கட் ஆஃப் காதி ஃபேன்ஸ். அப்புறம் அவனுடைய ஃபேண்ட் பார்த்திங்கன்னா பாதி கட் ஆகிட்டு இருக்குது, அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டிருக்கான். த அதர், ஸோ ஒருத்தன் வந்து இப்படி போட்டிருக்கான். த அதர் ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக். டியூனிக் அப்படின்னா லூஸாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ். ஸோ இன்னொரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டிருக்கான். கேதர்ட் இன் லூஸ் ஃபோல்ஸ் அபவுட் ஹிஸ் ஸ்கின்னி ஃப்ரேம்ஸ். ரொம்ப ஒல்லியாக இருக்கான் அந்த பையன். ஸோ அந்த ஒல்லியாக இருக்கக்கூடிய அவனுடைய உடம்புக்கு மேலே ரொம்ப லூஸாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிட்டு அவன் இருக்கான். ஸோ ரெண்டு பேருடைய அப்பியரன்ஸ் சொல்கிறாங்க, ஒருத்தன் கிழிஞ்சு போன ஜெர்சியையும் இத்து போன ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷர்ட்டும், ஒரு பாதியாக கட்டாகி இருக்கக்கூடிய ஃபேண்ட்டை போட்டிருக்கான். இன்னொருத்தன் ரொம்ப ஒல்லியாக இருக்கான், பட் ரொம்ப லூஸாக ட்ரெஸ்ஸஸ் போட்டு அப்படியே அந்த ஸ்கெலிட்டனுடைய ஃப்ரேம்க்கு ஏதோ ஒட்டி வச்சிருக்க மாதிரி ஒரு இதில் வந்து அப்பியரன்ஸில் வந்து அவங்க இருக்காங்க. யட் கேசிங் அட் தி டூ லிட்டில் ஃபிகர்ஸ் வித் தர் ப்ரௌன் ஸ்கின். ஸோ இந்த ரெண்டு குட்டி குட்டி பிள்ளைங்க தானே இவங்க, பாய்ஸ் தானே இவங்க. ஸோ இவங்களை பார்க்கும்போது அவங்களோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது. டேங்கிள்டு ஹேர் எப்படி இருக்குன்னா சுருட்ட முடியாக இருக்குது. அண்ட் டார்க் அர்னஸ்ட் ஐஸ், டார்க் எர்னஸ்ட் ஐஸ். ஐஸ் பார்க்க ரொம்ப டார்க்காக இருக்குது. எர்னஸ்ட் அப்படின்னா சீரியஸாக இருக்குது, ரொம்ப ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சோகமோ ஒரு வருத்தமோ ஏதோ ஒரு சீரியஸான ஐஸோடு அவங்க இருக்காங்க. வி ஃபெல்ட் ஆர் செல்ஃப் ஸ்ட்ரேஞ்ச்லி அட்ராக்ட். ஸோ அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அட்ராக்ஷன் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது.
ஸோ அவங்களுடைய அப்பியரன்ஸ் ஃபுல்லாக நமக்கு இந்த ஒரு த்ரீ லைன்ஸை சொல்லிடுறாங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மை கம்பானியன் ஸ்போக் டு த பாய்ஸ். ஸோ என் கூட இருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்டு கம்பானியனாக நம்ம கூட இருக்காங்க. ஸோ அந்த பாய்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. டிஸ்கவர்ட் தட் தே வேர் பிரதர்ஸ். ஸோ என்ன அவங்க அவங்ககிட்ட பேசினதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ், அண்ணன் தம்பிங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிக்கோலா த எல்டர் வாஸ் 13. ஸோ இதில் பெரியவங்களுடைய பேர் எல்டர் அப்படின்னா பெரியவங்க, அவங்களுடைய பேர் வந்து நிக்கோலா, அவங்களுக்கு வயசு வந்து 13. ஜெக்கோப்போ ஹூ பேர்லி கேம் அப் டு தி டோர் ஹேண்டில்ஸ் ஆஃப் தி கார் வாஸ் நியர்லி 12. ஸோ ஜெக்கோப்போன்றது தம்பி. ஸோ இவங்க அவங்களோட டோர் கிட்ட, அந்த காருடைய டோர் கிட்ட வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து வயசு 12. வி பாட் தேர் பிக்கெஸ்ட் பேஸ்கெட் அண்ட் தென் செட் ஆஃப் டுவர்ட்ஸ் டவுன். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கையில் இருந்த அந்த பெரிஸ் ஸ்ட்ராபெரி வித்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க கையில் இருந்த பெரிய பேஸ்கெட்டாக பார்த்து இவங்க வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு இப்போ செட் ஆஃப் அப்படின்னா கிளம்பி போகிறது, டவுனுக்குள்ளே அவங்க போகிறாங்க. டவுனுக்கு வெளியே தானே இவங்க நிறுத்துறாங்க. ஸோ டவுனுக்குள்ளே இவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் ரெண்டு நமக்கு இது வருது, ஃப்ரேசஸ் வருது. கீழே க்ரீன் கலர் பேட்ச்சில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கட் ஆஃப் அப்படின்னா பேர் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் ட்ரௌசஸ். ஸோ ஷார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஜீன் ட்ரௌசஸ் வந்து கட் ஆஃப்னு சொல்லலாம். ஸோ கட் ஆஃப் நமக்கு மார்க் சொல்கிறோம், கட் ஆஃப் மார்க்னு சொல்கிறோம். அதே மாதிரி கட் ஆஃப்னால் பவர் கட் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பேர் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் ட்ரௌசஸ் தான் சூட்டபுளாக இருக்கிறதுனால இங்கே வந்து இதோட இந்த ஃப்ரேஸ்க்கு இதுதான் மீனிங். தென் செட் ஆஃப் அப்படின்றது ஸ்டார்ட் ஜேர்னி, ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம். கார் நின்றுட்டு இருந்தது, இவங்கள்ட்ட அந்த பெரிய பேஸ்கெட் வாங்கிட்டு இவங்க செட் ஆஃப் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மறுபடியும் ஜேர்னியை வந்து தொடங்கிட்டாங்கன்னு அர்த்தம். தென் நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓன் அப்படின்னா டேமேஜ்ட், ஜெர்சின்றது கோட், டியூனிக் அப்படின்னா லூஸ் ட்ரெஸ், எர்னெஸ்ட் சீரியஸ், பேர்லி சிம்பிள். நெக்ஸ்ட் மார்னிங் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டல் We saw our friends bent over shoe shine boxes besides the fountain in the public square. So next morning இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க, ஹோட்டல்லேருந்து வெளியே வராங்க. ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது அந்த ஷூ எல்லாம் பாலிஷ் போடுற இடம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அங்கே அந்த இடத்துல ஷூ பாலிஷிங்காக அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷூ பாலிஷிங் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெயின், ஃபவுண்டெயின்ன்றது அந்த தண்ணி அப்படியே அழகாக வெளியே வரும் இல்லையா, அந்த பைப்லாம் செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஃபவுண்டெயின் சொல்கிறோம். ஸோ அந்த ஃபவுண்டெயின் பக்கத்தில் இங்கே பப்ளிக் ஸ்கொயர் அப்படின்றது நிறைய கூட்டம் சேரக்கூடிய ஒரு பப்ளிக்கான ஒரு இடம், அதுதான் வந்து பப்ளிக் ஸ்கொயர் சொல்கிறோம். நான் எல்லா டவுன்ஸில் வில்லேஜ் டவுன்ஸில் சிட்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா மெயினான ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பப்ளிக் ஸ்கொயர் சொல்கிறோம். ஸோ அங்கே அந்த ஃபவுண்டெயின் பக்கத்தில் ஷூ பாலிஷிங் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு, டூயிங் பிரிஸ்க் பிஸ்னஸ். ஸோ அந்த இடத்துல ரொம்ப பிரிஸ்காக பிஸ்னஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கு, எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ஈவன் அந்த ஷூ பாலிஷ் போடுறவங்க. வி வாட்ச் ஃபார் அ ஃபியூ மூமெண்ட்ஸ். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இதை நின்றுக்கிட்டு கொஞ்சம் நேரம் இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம், மூமெண்ட் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படின்றது. தென் ஆ ஸ்ட்ரேஸ் லக் அண்ட் வி வெண்ட் ஓவர். ஸோ இப்போ அந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, கொஞ்சம் குறைய ஆரம்பி, கூட்டம் கொஞ்சம் குறையுது. அதனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கிட்ட போகிறோம். தி கிரீட்டட் அஸ் வித் ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ். ஸோ வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த ஷூ பாலிஷ் போடுறோம். ஈவன் நம்ம ஷாப்ஸ்க்கெலாம் போன கூட வாங்கம்மா அப்படிலாம் கூப்பிட்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து இவங்கள கூப்பிட்றாங்க. ஐ தாட் யூ புக்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் அ லிவிங் ஐ செட். ஸோ இப்போது அந்த ரெண்டு பேர்லேருந்து ஒருத்தர் சொல், நான் உன்னை நீ ஃப்ரூட் எல்லாம் பிக் பண்ணிகிட்டு இருந்ததில்லை நான் பார்த்தேன், நீ பழம் விற்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறார். வி டூ மெனி திங்ஸ் சார். ஸோ அதுக்கு ஒருத்தர் ஆன்சர், அந்த ரெண்டு பாய்ஸில் ஒருத்தர் ஆன்சர் பண்ணுவாங்க, நாங்கள் நிறைய வேலைகள் செய்கிறோம் சார், இது மட்டும் இல்லை, நாங்கள் இன்னும் நிறைய வேலை செய்கிறோம் அப்படிங்களா. நிக்கோலா ஆன்சர் சீரியஸ்லி. ஸோ நிக்கோலா வந்து பெரிய பையன் இல்லையா, 13 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவன் சொல்கிறான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், நாங்கள் இன்னும் நிறைய வேலைலாம் கூட செய்வோம் சார் அப்படின்னு சொல்கிறான். ஹி கிளான்ஸ்ட் அட் அஸ் ஹோப்ஃபுல்லி. ஸோ உடனே இப்போ அந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்த உடனே நம்பிக்கையோடு அந்த ரெண்டு குழந்தைங்கள வந்து இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டன் விஷோ விசிட்டர்ஸ் டு த டவுன் டு ஜூலியட் ஸ்டாம் அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய டவுனுக்குள்ளே வரவங்களுக்கு ஜூலியட்டுடைய டாம் அப்படின்னா அந்த பதிச்சு வச்சுருக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா, மேலே சமாதி கட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து டாம் சொல்கிறோம். ஸோ எங்கள் ஊருக்குள்ளே வரவங்களுக்கு நான் சுற்றி கூட காட்டுவேன், நான் ஒரு கைடாக கூட நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பாய்ஸ், அந்த நிக்கோலா பாய்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க ரெண்டு பாய்ஸ் இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நியூ வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லாக் ஹெண்ட் அப்படின்னா ரிலாக்ஸ்ட், கூட்டம் குறையிறது, ரிலாக்ஸ்ட். ஆல் ரைட் ஐ ஸ்மைல் யூ டேக் அஸ் அலாங். ஸோ உடனே அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு சரி சரி அப்படின்னா நீங்கள் எங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் கூப்பிட்டு போங்களேன், கூப்பிட்டு போய் இதெல்லாம் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க. ஆஸ் யூ மேட் தி ரவுண்ட்ஸ்
மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் அகெயின் ப்ரொவோக்டு பை த ரிமார்க்கபிள் டிமீனியா. டிமீனியா அப்படின்னா அவுட்வேர்ட் பிஹேவியர். ஸோ அவங்களுடைய அந்த அவுட்வேர்ட் அவங்களுடைய அந்த பிஹேவியர் சொல்கிறோம் இல்லையா, அவங்க நடந்துக்கிற நடவடிக்கைகள் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப தூண்டி விட்டுறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அவங்கள பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இவங்களுக்கு வந்தது. இவங்க கூட இப்போ போகிறாங்க இல்லையா, டாம்லாம் கொண்டு போய் காட்டுறான், சிட்டி டவுன்லாம் சுற்றி காட்ட போகும்போது அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. தேவர் சைல்டிஷ் இனஃப், அவங்க இன்னமும் ரொம்ப குழந்தைங்கள தான் இருக்காங்க. 13-12 இயர்ஸ் ஆனாலும் கூட அவங்க குழந்தைங்க தானே, அஃப்கோர்ஸ் தே ஆர் கிட்ஸ். ஸோ அந்த சைல்டிஷ்னஸ் இன்னும் அவங்கள்ட்ட நிறையவே இருக்குது. அண்ட் இன் மெனி வேஸ் குவைட் ஆர்ட்லெஸ். ஆர்ட்லெஸ்னால் ரொம்ப இன்னசென்ட், ஒன்றுமே தெரியாத தெரியலப்பா இவங்களுக்கு அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத குழந்தைங்களாக தான் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவங்களோட பழகும்போது இவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஜெகப்போ வாஸ் லைவ்லி ஆஸ் அ ஸ்குரில். ஸோ ஸ்குரில் எப்படி இருக்கோ, துரு 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 இங்கே அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த குட்டி பையன் ஜெகப்போ அப்படிங்கிற பையன் வந்து ரொம்ப துரு துரு துருன்னு ஸ்குரில் மாதிரி அப்படியே அங்கங்கே ஜாலியாக அப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவனுடைய ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். நிக்கோலா ஸ்மைல் வாஸ் ஸ்டடி அண்ட் என்கேஜிங். ஸோ நிக்கோலோடைய ஸ்மைல் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஸ்டடியாக இருக்குது, எப்பவுமே எங்கேஜாகவே இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலோடு அவன் இருக்கான். எட் இன் போத் தீஸ் பாய்ஸ் ஃபேஸஸ் தெர் வாஸ் அண்ட் சீரியஸ்னஸ் விச் வாஸ் ஃபார் பியாண்ட் தேர் இயர்ஸ். ஸோ ஆனால் இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய அந்த பிஹேவியர் இவ்வளோ இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சீரியஸ்னஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது, ஏதோ அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீரியஸ்னஸ் இருக்குதா செய்யுது. அது ரொம்ப வருஷமாக இருக்க மாதிரி ஒரு அந்த ஒரு வெளி தோற்றத்தில் அவங்களோட பிஹேவியரில் வந்து இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வீக் விச் ஃபாலோட் வி சா தெம் ஃப்ரீக்வென்ட்லி. ஸோ இந்த ஒரு வாரம் நாங்கள் அப்படியே அங்கே கழிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த ஒரு வாரம் காலத்தில் இவங்களை நாங்கள் அடிக்கடிக்கு சந்தித்தோம். யாரை, இந்த பாய்ஸை வந்து அந்த ரெண்டு ஜென்டில்மேன் வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஃப்ரீக்வென்ட்லினா அடிக்கடி. ஃபார் தே ப்ரூவ்ட் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் டு அஸ். ஸோ அந்த ரெண்டு பாய்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னெல்லாம் அவங்களால எங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்டட் அ பேக் ஆஃப் அமெரிக்கன் சிகரெட்ஸ். ஸோ எனக்கு ஒரு வேளை அமெரிக்கன் சிகரெட்ஸ் வேணும்னா அவங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவர் சீட்ஸ் ஃபார் என் ஒப்பேரா, நான் ஒரு மியூசிக்கல் கன்சர்ட் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு சீட்ஸ்க்காக அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவர் தி நேம் ஆஃப் தி குட் ரெஸ்டாரண்ட், எனக்கு சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் பேர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க எனக்கு சொன்னாங்க. நிக்கோலா ஜெகப்போ குட் பி ரிலைட் அப்பான் டு சாட்டிஸ்ஃபை ஆர் நீட்ஸ். ஸோ என்னுடைய எங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களை டிபெண்ட் பண்ணி நாங்கள் இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஹெல்ப் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. வாட் ஸ்டக் ஒன் மோஸ்ட் வாஸ் தேர் வில்லிங் ஸ் டு ஒர்க். ஸோ எனக்கு ரொம்ப அவங்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வேலையை சொன்னாலும் ரொம்ப விருப்பத்தோடு பண்ணுவாங்க, சலிப்பாக பண்ண மாட்டாங்க, ரொம்ப அழகாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. டியூரிங் த சம்மர் டேஸ் அண்ட் த ஹாட் சன் தி ஷைன்ட் ஷூஸ். ஸோ பயங்கர வெயிலாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும், சன் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் சம்மரில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஷூஸை வந்து ஷைன் பண்ணுவாங்க, அதான் ஷூ பாலிஷ் போடுறது. சோல்டு ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸை வந்து விற்கிறாங்க. ஹாக்கட் நியூஸ் பேப்பர், ஹாக்கட் நியூஸ் பேப்பர்னா கையில் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே வித்துட்டே திருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ஹாக்கட் நியூஸ் பேப்பர்ஸ். கண்டக்டட் டூரிஸ்ட் கைடாகவும் இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க ரவுண்ட் தி டவுன். அண்ட் ரான் எராட்ஸ், எராட்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன ஜேர்னி, அங்கங்கே பயணம் செஞ்சு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கூட இவங்க செஞ்சாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் இவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த ரெண்டு பாய்ஸ். ஒன் நைட் வி கேம் அப்பான் தெம் இன் அ விண்டி அண்ட் டெசர்ட்டட் ஸ்கொயர். ஸோ ஒரு நாள் ரைட் அந்த ரெண்டு பிள்ளைங்களை இவங்க இந்த ரெண்டு பேர் பார்க்குறாங்க. விண்டி, விண்டின்றது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த கிளைமேட். அண்ட் டெசர்ட்டட் ஸ்கொயர், இங்கே டெசர்ட் அப்படின்னா என்ன, பாலைவனம் ஒன்றுமே இருக்காது இல்லையா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஸ்கொயர்ன்ற வார்த்தையை அங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்கொயர்னா என்னென்னு பார்த்தோம், அந்த ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய பிஸியான ஒரு ஏரியா. ஆனால் இப்போது டெசர்ட்டட் ஸ்கொயர்ன்ற வார்த்தை சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த இடத்துல யாருமே இல்லை, வெறிச்சோடி கிடக்கு சொல்கிறோமா, அதுதான் வந்து டெசர்ட்டட் ஸ்கொயர். ஸோ அந்த பிஸியான ஏரியா இப்போ டெசர்ட்டாக இருக்குது, ஆனால் விண்டியாக இருக்குது. ரெஸ்டிங் ஆன் அ ஸ்டோன் பேமெண்ட், ஸ்டோன் பேமெண்ட் அப்படின்னா அந்த ரோடு பக்கத்தில் சின்னதாக நம்ம நடக்கிறதுக்காக ஃபுட்பாத் போட்டு வச்சுருப்பாங்களா, கொஞ்சம் ரேஸ்டாக கட்டியிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து பேமெண்ட். ஸோ அங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. பெனித் த லைட்ஸ், ஸோ அங்கங்கே லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த லைட்ஸுக்கு கீழே அந்த பேமெண்ட்டில் இப்போ இவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. நிக்கோலா சாட் அப்ரைட். ஸோ நிக்கோலா வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்ருக்கான், டயர்ட் பட் அவன் அப்ரைட்டாக தான் இருக்கான், பட் ஹீஸ் டயர்ட். அ பண்டில் ஆஃப் அன்சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ் லே அட் இஸ் ஃபீட். ஸோ அவனுடைய காலு கீழே என்ன இருக்குன்னா, ஒரு விற்காத நியூஸ் பேப்பர்ஸ், ஒரு பண்டல் ஃபுல்லாக விற்காத நியூஸ் பேப்பர்ஸ், அன்சோல்டுனா விற்காத, அவனோட கால் கடியில் இருக்குது. ஜெகப்போ ஹிஸ் ஹெட் ரெஸ்டட் அப்பான் ஹிஸ் பிரதர்ஸ் ஷோல்டர் வாஸ் அஸ்லீப். ஸோ இப்போ ஜெகப்போ குட்டி பையன் இல்லையா, நிக்கோலாவோட ஒரு வயசு வச்சுட்ட பையன். இப்போ ஜெகப்போ என்ன பண்ணிட்டுருக்கான், நிக்கோலா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கான், அவனோட காலு கீழே பேப்பர் இருக்குது. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கானா, இவனுடைய ஷோல்டருக்கு மேலே அவனுடைய தலையை வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கான், ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கான். இட் வாஸ் நியர்லி மிட் நைட். ஸோ மிட் நைட்னு போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லையா, அது மிட் நைட். ஒய் ஆர் யூ ஸோ லேட் நிக்கோலா. ஸோ இப்போ அந்த குழந்தைங்களை பார்த்து இவங்க கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ லேட் நைட்டில் நீ இங்கே இருக்க
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெயிட்டிங் ஃபார் தி லாஸ்ட் பஸ் ஃப்ரம் படுவா. ஸோ படுவா அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு லாஸ்ட் பஸ் ஒன்று வரும், அதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு குழந்தைங்க ஆன்சர் சொல்கிறாங்க. வி ஷல் சி ஆல் ஆர் பேப்பர்ஸ், வி ஷல் செல் ஆல் ஆர் பேப்பர்ஸ் வென் இட் கம்ஸ் இன். ஸோ அந்த பஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு பண்டல் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து எல்லாத்தையும் நாங்கள் விற்று முடிச்சிருவோம். அந்த ஒரு பஸ்ஸுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிக்கோலா தானே இப்போ முழிச்சிட்ருக்கான், ஜெகப்போ தூங்கிட்டான் இல்லையா. ஸோ நிக்கோலா வந்து பதில் சொல்கிறார், மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட், யூ போட் லுக் ரேதர் டயர்ட், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு இருக்கு, ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார். சார் இதை பற்றி நாங்கள் யார்கிட்டையும் எந்த கம்ப்ளைண்டும் பண்ணலையே, நாங்கள் விருப்பத்தோடு தான் பண்ணுறோம், நாங்கள் ஆசைப்பட்டு தான் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணுறோம், எங்களுக்கு டயர்ட்னஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக க்யூட்டாக அவர் அந்த பதில் சொல்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் மார்னிங் வென் ஐ வென்ட் ஓவர் டு தி ஃபவுண்டெயின் டு ஹாவ் மை ஷூஸ் ஷைன்ட், ஐ செட் நிக்கோலா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கிறாங்க இவங்க, மறுபடியும் அதே ஃபவுண்டெயின் பக்கத்தில் அந்த ஸ்கொயர் பக்கத்தில் போகிறாங்க, ஷூஸை ஷைன் பண்ணிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது நிக்கோலா இருக்காரு. ஸோ நிக்கோலாவை பார்த்து இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த வே யூ அண்ட் ஜெகபோ ஒர்க் யூ மஸ்ட் ஏர்ன் குவைட் அ பிட். ஸோ நீயும் தம்பியும் சேர்ந்து இன்றைக்கி எல்லாம் பொழுதனைக்கும் பல வேலைகள் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் நிறையவே ஏர்ன் பண்ணுறீங்க, நிறையவே ஏர்ன் பண்ணிட்டும் இருக்கீங்க. யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் க்ளோத்ஸ், ஆனால் பார்த்தா நீங்கள் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையேப்பா, ஏன் இவ்வளோ கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, இவ்வளோ இதாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க, ஆனால் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் பண்ணுறாரு. யூ ஈட் லிட்டில் இனஃப், ஸோ நீ ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, சம்டைம்ஸ் நீங்கள் சாப்பிடாம கூட இருக்கீங்க போல இருக்கு. வென் ஐ சி யூ ஹாவ் அ மீல் இட்ஸ் யூஸ்வலி பிளாக் பிரெட் அண்ட் ஃபிக்ஸ். சார் நீங்கள் எப்போ சாப்பிடும்போது நான் பார்த்தாலும் நீங்கள் சாப்பிட்ற ரெண்டே விஷயம், ஒன்று பிளாக் பிரெட் சாப்பிட்றீங்க இல்லைனா ஃபிக்ஸ் சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லையே. டெல் மீ வாட் யூ டூ வித் யர் மணி. ஸோ இப்போ எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் சம்பாதிக்கிற மொத்த பைசாவையும் நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குழந்தைங்கள நிக்கோலாவையும் ஜக்கப்பாவையும் பார்த்து க்வெஷ்சன் பண்ணுறாங்க. நமக்கு ஆர்வமாக இருக்குல்ல, என்ன தான் இவங்க இதை வச்சுட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷன்சி விஷன்சிக்கிட்டிருந்தா. நெக்ஸ்ட் வீடியோ, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் நாட் கிஃப்டட், தே ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிஃப்ட் கிடையாது, இட் இஸ் நாட் கிஃப்டட், இட் இஸ் நாட் லக், பட் இட் இஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தேர் ஹார்ட் ஒர்க். ஸோ கஷ்டப்பட்டால் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ தேங்க்யூ குட்டீஸ், கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க, ஓகே, யூ வில் கெட் அ கிரேட் சக்ஸஸ். டு பி கண்டினியூட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, டேக் கேர்.